உங்கள் பிரபு டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும். பிரபு டாக்கீஸ் நேயர்களுக்கு வந்து வணக்கம். இப்ப வந்து டல்கோனா காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாக்குறோம். டல்கோனானா அப்படிங்கன்னா எனக்குமே தெரியாது. எல்லாமே பயங்கர ஃபேமஸா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் வந்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்போ வந்து பார்க்க போறோம். இப்போ டல்கோனா காஃபி ப்ரிப்பேர் பண்ண தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காஃபி பவுடர் 2 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணும். இது வந்து டாடா கிராண்ட் எடுத்திருக்கேன். ப்ரூ சன்ரைஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு சின்ன பவுல் மிக்ஸ் பண்ணுறதுக்காக 1 டம்ளர் பால், காய்ச்சின பால் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 4 ஐஸ் கியூப்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து சுடு பண்ண தண்ணி, சுடு தண்ணி 2 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் சேத்தியே வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து 1 ஸ்பூன் காஃபி பவுடர் வந்து போட்டுக்கிறோம். முடிஞ்சால் வந்து ஒரு 2 ஸ்பூனே போட்டுக்கலாம். உங்களோட ஸ்ட்ராங்னஸ், உங்களுக்கு ஸ்ட்ராங் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு. 2 ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டதுனால 2 ஸ்பூன் சர்க்கரையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஹாட் வாட்டர், அது வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து பிளெண்டர் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா ஒரு 5-6 மினிட்ஸ்க்கு பக்கமாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. இப்போ இது நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி ஒரு 5-6 மினிட்ஸ் வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாட்ட வந்துருச்சு. ஃபஸ்ட் இந்த ஐஸ் கியூப்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம். 4 ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா வந்து பால் காய வச்சு ஃப்ரிட்ஜில் கூட வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் காய வச்ச பால் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க காஃபி க்ரீம் ஆட் பண்ணுறோம். ஐஸ்கிரீம் எடுக்கிற அந்த ஸ்கூப் கப்பு, ஸ்கூப் கரண்டி இருந்தால் அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். கோல்ட் காஃபி குடிக்கிறவங்களுக்கு, கோல்ட் காஃபி பிரியர்களுக்கு இது வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து லைட்டாக காஃபி பவுடர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்கு, பார்க்கறதுக்கும் வந்து டெக்கரேட்டிவாக இருக்கும். சூப்பரான சுவையான டல்கோனா காஃபி வந்து ரெடியாக இருக்கு. இந்த லாக்டவுன் டைமில் யாரும் வந்து வெளியே போகாதீங்க. சோஷியல் டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளாரே இருந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வந்து சமைச்சு பார்த்துட்டு டைம் பாஸ் வந்து பண்ணுங்க. முக்கியமாக வந்து டல்கோனானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, நானும் வந்து அதை தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான ஒரு சுவையான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. See you.